பவுண்டர் லஹரியில 59 அண்ட் 60வது ஸ்லோகங்க. இதுல வந்து அம்பாளினுடைய தாடங்கத்தை பத்தி, அவளுடைய தன்னத்தை பத்தி, இதெல்லாம் வர்ணனைகள் தான். இதுல இந்த ஸ்ரீ வித்யோபாசனையில வந்து மந்திரோக்தமா இதுல வேற ஒரு அர்த்தம் இருக்குனால இதுல மேலோட்டமா பார்க்கும் பொழுது நமக்கு வருது அம்பாளினுடைய தாடங்கத்தினுடைய அழகை பத்தி சொல்றது, இதெல்லாம் தான் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்ப்போம். புரதண்டாபோக பிரதிபலிதாடங்கயுகலம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருஷ்ய த்ருஷ்ய யவனிரதமர்ந்தேந்து சரணம் மகாவீரோ மாரஹ பிரமதபதயே சஜ்ஜீவவதே சஜ்ஜிதவதே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அம்பாளினுடைய தாடங்கம், நம்ம ஏற்கனவே 28வது ஸ்லோகத்துல வந்து தாடங்க மகிமா அப்படின்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். தாடங்கத்தினுடைய இது என்ன அப்படிங்கறது, இந்த சுமங்கலி பெண்கள் வா எல்லாருக்குமே வந்து தாடங்கம், இந்த காது தோடு அப்படிங்கிற அந்த அணிகலன் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அம்பாள் அவங்க சுமங்கலிகளுக்கெல்லாம் பெரிய சுமங்கலியவோ, அவளுடைய காதுல தோடு இருக்கு. அந்த தோடினுடைய மகிமையினாலதான் வந்து சிவன் உயிரோடவே இருக்கிற அழகால விஷத்தை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு இதுல தாடங்க மகிமாங்கிற அந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இதுல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவ காதுல பழிச்சுன்னு தாடங்கம் போட்டு இருக்காளாம், அது பல பல பலபலன்னு இருக்கான். அந்த பளபளப்பு என்ன ஆகிறதுன்னா, அவளுடைய கண்ணம் ஏற்கனவே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கான், பழிச்சுன்னு இருக்கான். அதுல வந்து அந்த தாடங்கத்தினுடைய இது, அந்த பளபளப்பு அது அப்படியே பிரதிபலிக்கிறதாம் வேற. அதான் அந்த இந்த அந்த வர்ணனைய சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அந்த தாடங்கம் எப்படி இருக்கு, அந்த தாடங்கம் வந்து சிவன் வந்து திரிபுராசுரனை கொல்றதுக்கு சண்டை போடுறதுக்கு தேர் எடுத்துன்னு போனார் இல்லையா, அந்த தேரினுடைய சக்கரம் மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லாதபடிக்கு சிவனுடைய எதிரியா மன்மதன், மன்மதனுடைய தேர், அந்த தேருக்கு 4 சக்கரம், அந்த அந்த சக்கரம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதுல நீ எரிந்து போற சந்தனைய சூரியனையும் நம்ம சக்கரமா கொண்ட அந்த சிவனுடைய தேர் சக்கரம் மாதிரி இருக்கு. அதே மாதிரி மன்மதனுடைய இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த அந்த மாதிரி அந்த வர்ணனைய அப்படி சொல்ற. அப்பேற்பட்ட அந்த அம்பாளை வந்து நான் வணங்குறேன் அப்படிங்கிற இல்ல, சகஸ்ரநாமத்துல வந்து தாடங்கை வழி பூத தபனோடுப மண்டலா அப்படிங்கிற ஒரு நாமம் நம்ம படிச்சிருப்போம். அது கனக்கனக தாடங்கா அப்படின்னு இன்னொரு நாமம் இருக்கு. பத்மராகசிலாதர்ஷ பரிபாவி கபோல பூகு அப்படின்ட்டு இன்னொரு நாமம் இருக்கு. இது எல்லாமே வந்து இதைத்தான் குறிக்கிறது. அம்பாள்கிட்ட வந்து அவளுடைய முகத்தை இது பண்றது, முக வர்ணனை. ஏற்கனவே இது லலிதா சகஸ்ரநாமத்துல நம்ம அந்த வர்ணனைகள் ஆரம்ப சோகத்துல எல்லாம் அவளுடைய இது ரூப லட்சணங்கள் எல்லாம் தான் சொல்லியிருக்கிறது. அதே தான் இதுலயும் சொல்லியிருக்கிறது. இதுல வந்து மந்திரோக்தமா பார்த்தோம் அப்படின்னா இது இவ்வளவு பார்த்திருப்பேன், அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய சாதி தோட பார்த்திருப்பேன். அதுல 2 சக்கரம் இருக்கும், அவளுடைய தோடுல வந்து மேல ஒரு சக்கரம் இருக்கும், கீழே ஒரு இது இருக்கும். அந்த தோடு நார்மலா பார்த்தோம்னா அது தோடு டிசைன் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஸ்ரீசக்கர யந்திரம் வரைஞ்சிருக்கிறது தெரியும். மேல இருக்கிறது ஸ்ரீசக்கரம், கீழே இருக்கிறது சிவசக்கரம், 5 ஆவரணம் தான் இருக்கும். அந்த இதை அந்த மாதிரி இருக்கு. அந்த இதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. இதுல 4 இது இருக்கு, ஆவரணம் 4, நடுவுல பிந்து அப்படிங்கறத இது பண்ணாதபடிக்கு 4 4 அந்த மாதிரி சதுசக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இதுல ரொம்ப சூக்மமா சொல்லிட்டு போறா இதுல. ஆனா நமக்கு இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வந்து வெறுமன மேலோட்டமான அர்த்தத்தை மட்டும் பார்க்கலாம். இதுல அம்பாளினுடைய முகம் வந்து கண்ணாடி மாதிரி மாசு மறு இல்லாம இருக்கு. அந்த கண்ணை மேட்டு மேல அந்த தாடங்கத்தினுடைய ஒளி அப்படியே பிரதிபலிக்கிறது. அது வந்து என்னுடைய உள்ள அது என்ன பண்றதா, என்னுடைய உள்ளத்துல வந்து மன்மதனுடைய ரதம் இருக்கா. நம்மளுடைய மனசுங்கிறது என்ன, ஆசையெல்லாம் நம்ம இரு ஊர்ல இருக்கிற அத்தனை ஆசைகளையும் நம்ம மனசுல இது பண்ணிப்போம். ஆசைனா ஆசைய வந்துட்டு மன்மதனுக்கு உருவகப்படுத்தி இருக்கிறது. இதுல மன்மதன் வந்து என்ன செய்யறான்,
அவன் வந்து சிவனை விரோதியா பாக்குறானா. நம்ம மனசு என்ன டக்குன்னு ஓடி போய் சிவனை பிடிச்சுக்கிறதான்னு, அப்படி எல்லாம் பிடிச்சுக்கிறது கிடையாது. அது ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. சிவன் வந்து சூரியனையும் சந்திரனையும் சக்கரமா கொண்ட அந்த தேரா, அந்த தேர் என்னன்னா பூமி தான் அந்த தேரா. அந்த தேருக்கு, பூமிங்கிற அந்த தேருக்கு வந்து சூரியனும் சந்திரனும் தான் அதுக்கு சக்கரங்களாம். அது மேல ஏறிந்து திரிபுராசுரனை வந்து அழிக்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிடுறாராம். அந்த மாதிரி இருக்காங்க. மன்மதனும் அதுக்கு போட்டியா உள்ளுக்குள்ள இது பண்ணிட்டு இருக்கானாம். நாலு சக்கரம் உள்ள தேர்ல அவனும் ஆயத்தமாகறான். அவன் அந்த மாதிரி இருக்கான். அவளுடைய காதுல இருக்கிற அந்த சடங்கங்கள் வந்து இந்த மாதிரி மன்மதன் சிவன் இவளுடைய இதெல்லாம் இது பண்றது. இது எதுக்கு இந்த இடத்துல மன்மதனை எழுத்திருக்கா அப்படின்னு சொன்னா, இதுவும் இந்த மந்திரோக்தமான ஒரு இது. மந்திரோக்தத்துல வந்து, மந்திரத்துல வந்து ஸ்ரீவித்யோபாசனையில வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆதித்தன் நம்புலி அஞ்சி குபேரன் அமர்தன் போல் போதிருக்கிறமன் புராரி முராரி பொதியமுனி காதி பொறுப்படை கந்தன் கணபதி அப்படின்னு தாமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணி எண்ணிலர் தையலையே அப்படின்ட்டு இருக்கும். இவாள் யாரு அப்படின்னா மகா ஸ்ரீவித்யோபாசகர்கள் இவாள்லாம். இதுலதான் காமன் அப்படின்னு சொன்னாக்க அவன் தான் மன்மதன். மன்மதனுடைய இது பேரு அவன் இது பண்ணின அந்த ஸ்ரீவித்யோபாசனைக்கு ஹாதி வித்யான்ட்டு பேரு. அதெல்லாம் இப்ப வேண்டாம், அதெல்லாம் வந்து அதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அந்த இது அதனால அந்த இதை பத்தி இந்த மந்திரத்தை பத்தி இதுல சொல்லி இருக்கு. அதனாலதான் வந்து இந்த மன்மதனை இந்த இடத்துல இழுத்திருக்கிறது. இதுல நம்ம இதுக்கு மேல இதுல நம்ம உள்ள போக முடியாது. நம்ம இப்ப வந்து ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்த 60வது ஸ்லோகம் இதுல வந்து சரஸ்வதி இது வந்து ஒரு சின்ன நாடகம் மாதிரி அழகா கொண்டு போயிருப்பாரு இந்த ஸ்லோகத்தை. அம்பாள் வந்து இதுல அவ மகாராஜ்ய இல்லையா மகாராணியாச்சியாவோ சபையில வந்து அப்படி உட்காந்து இருக்காளாம். உட்காந்து இருக்கப்ப சரஸ்வதி வந்து வீணை வாசிக்கிறா. வீணை வாசிக்கிறதுக்கு அது வீணையில என்ன சும்மா ஏதோ ஒரு அப்பகுப்பையான பாட்டு கிடையாது. அம்பாளை பத்தி கூட அவ பாடவே இல்லையா. சிவனை பத்தி பாடினாதான் பாடினாளாம் அவ. என்னத்தினால சிவனை பத்தி அவ பாடுறா அப்படின்னா, அம்பாள் மகா பெரிய பதிவிரதையவோ, அவளுக்கு வந்து தன்னை பத்தி புகழ்ந்தாக்கெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. சிவனுடைய புகழ், தன்னுடைய கணவனான பரமேஸ்வரனுடைய புகழ கேக்கறதுலதான் அவள் ஆனந்தம் அடைவாளாம். அதனால அவளை எந்த விதத்துல அவளை ஆனந்தப்படுத்த முடியும் அப்படின்னு சரஸ்வதிக்கு தெரியறது. சரஸ்வதி வந்து அம்பாளினுடைய பெருமையை பாடாத படிக்கு பரமேஸ்வரனுடைய பெருமையை வந்து அங்க பாடுறா வீணைய வாசிச்சுண்டு. அது ரொம்ப இனிமையா இருக்கான். அதுல வந்து அவ என்ன பண்றா அப்படின்னாக்க வந்து ஆஹா சபாஷ் அப்படின்னு சொல்லி தலைய ஆட்டுறாளாம். அப்படி தலைய ஆட்டும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னாக்க, அந்த அந்த குரல்லையே வந்து அவ இதுவாயிடுறாளாம். வீணையை எடுத்து உள்ள வச்சு விடுறாளாம் அவ வந்து அந்த அந்த அதான் சபாஷ் அப்படின்னு சொல்ற அந்த குரல் இதுலயே வந்து அவ்வளவு இனிமையா இருக்கான். ஐயோ இந்த மாதிரி ஒரு இனிமையான இந்த குரலுக்கு முன்னாடி என்னுடைய வீணை வாசிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இதுவா போயிடுறதான். ரொம்ப வெக்கப்பட்டு வீணை எடுத்து உள்ள வச்சுடுறாளாம். இதுல சஹஸ்ரநாமத்துல கானலோலுபா காவியாலாப வினோதினி சாரதாராத்யா அப்படின்ட்டு எல்லாம் வரும். ஸ்துதிமதி ஸ்தோத்ர பிரியா, ஸ்தோத்ர பிரியா அப்படின்னு சொன்னாக்க இவளை பத்தி ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது, பரமேஸ்வரனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுல இவ பிரியமுடையவள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சஹஸ்ரநாமத்துல வருது. இப்போ நம்ம இந்த சாஸ்திரம் இந்த ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் பாக்கலாம். சௌந்தர லஹரி ஸ்லோகத்தை பாக்கலாம். 60வது ஸ்லோகம். சரஸ்வத்யா சுக்திஹி அமிர்த லஹரி கௌஷல ஹரி சிபந்த்யா சர்வாணி ஸ்ரவண சுலுகாபியாம விரலம் சமத்கார ஸ்லாகா சலித சிரச குண்டலகணோ ஜனத்காரை தாரைஹி பிரதிவச்சனமாசஷ்டைவதே. ஹே அம்பாளை பார்த்து எப்படி ஹே சர்வாணி அப்படின்னு கூப்பிடுற. சர்வாணி அப்படின்னா இது சிவனுடைய மனைவி. சர்வ சர்வகா அப்படின்ட்டு சொன்னாக்க மாஸ்குலின் ஜெண்டர், சர்வம் அப்படின்னு சொன்னா நியூட்ரல் ஜெண்டர்.
சர்வக அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சர்வாணி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஃபெமினின் ஜெண்டர். இத வந்து இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம், சிவனுடைய மனைவியே அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சரஸ்வத்தியாக சரஸ்வதியினுடைய, அமிர்த லஹரி கௌசலஹரி, அமிர்த பெருக்கின் வல்லமைய கூட அது பறிக்கிற அந்த கௌச அந்த மாதிரியான இனிமையுடைய சுத்தி நல்ல மொழிகளை ஸ்ரவண சுலுக்கா அப்படின்னு, ஸ்ரவண சுலுக்காபியாம் அப்படிங்கிற அந்த காது, அந்த குவளை மலர்களை போன்ற உள்ள அந்த காதனால அவிரலம் அப்படின்னா இடைவிடாம கேப்பே இல்லாம சிவந்தியாக அதை வந்து அவ பருகின்றிருக்காளாம். சரஸ்வதி தேவி வந்து சிவனுடைய பெருமைகளை இடைவிடாம அவ பாடின் இருக்கா, இது அவ கேட்டு இருக்காளாம். சமத்கார ஸ்லாகா சலித சிரசகா, அந்த சமத்காரமா அப்படின்னாக்க கேஷுவலா அதை வந்து அவ அவளுடைய வீண வாசிப்பு, அவளுடைய அந்த குரல் இனிமைய பாடுற அழகு, இது எல்லாத்தையும் ரொம்ப ஒரு கேஷுவலா சபாஷ் குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இப்ப ஒரு கச்சேரி கேட்கறது என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒரு தலையை அசைச்சுன்னு அப்படி சொல்றா. சே குண்டலகனகா அப்படி அவ தலையை அசைக்கும் பொழுது அவளுடைய காதணிகள் குண்டலங்கள்லாம் வந்துட்டு அப்படியே அசையறதா, ரொம்ப அழகா அசையறதா அது. அது அதோட தாரைகி அது வேற சவுண்டு எழுப்புறது, சப்தம் எழுப்புறதாம். ஜனக்காரைகி அது ஜன ஜன ஜனன்னு அது ஒலிக்கிறதா அது. அது எப்படி இருக்கா பிரதிவச்சனம் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சாச்சஷ்டை இவகே அவளுடைய இதுக்கு இவ சமஷ் அப்படின்ட்டு இவ சொல்றா, கூடவே வந்து அதுவும் பிரதிவச்சனம் சொல்ற மாதிரி இருக்கும் அது. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு இது, அந்த சபையில என்ன நடக்கிறது அப்படிங்கறத நமக்கு கொண்டு வந்து காமிக்கிறார். அதுதான் இந்த இதுல சொல்லியிருக்கிறது. இப்போ நம்ம இந்த சோகத்தை பார்க்கலாம்.